ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். ஸோ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒரு வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. என்ன வ்ளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான வெஜ் லன்ச் மெனு. நான் ஆஃப்டர்நூனுக்கு வந்து என்ன சமைக்கிறேன் அப்படிங்கிறத தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மலாக எல்லோரும் வீட்டில் பண்ணுறது தான், ஆனால் சின்ன சின்னதாக நான் என்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக அந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், அதுக்கப்புறமா சீரகம், பூண்டு, மஞ்சள் தூள், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், இதெல்லாம் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா பீன்ஸ், கேரட் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம கிரைண்ட் பண்ணதை அப்படியே ராவாக போட்டுக்கோங்க. ஆயில் எதுவுமே ஊற்றாமல் நம்ம கிரைண்ட் பண்ணதை மட்டும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க, ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டாம், ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அந்த தேங்காய் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இப்படி பண்ணோம் அப்படின்னா துவரன் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் மறுபடி கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு போட்டிருக்கேன். கடுகு பொட்டினதுக்கப்புறமா கொஞ்சமாக உளுந்து சேர்த்துக்கோங்க. அப்புறமா கூடவே கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃப்ரை ஆகிட்டு, அப்புறமா பீன்ஸும் கேரட்டும் நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அதுவும் சேர்த்துக்கிறேன். ஸோ பீன்ஸ், கேரட், தோரன் நிறைய பேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. பட் இந்த மாதிரி நீங்கள் தோரன் எந்த தோரன் பண்ணாலும் இப்படி பண்ணிங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கூடவே உள்ளி ஆட் பண்ணியிருக்கேன், பெரிய வெங்காயம், பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிட்டு, ஓரளவு ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அது வந்து குக் ஆகிறதுக்காக ஒரு கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கூடவே உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நல்லா வதக்கி விட்டுருங்க. இது வந்து நல்லா குக் ஆகணும், இந்த தண்ணி வந்து ஃபுல்லாக வற்றணும். மூடி வச்சுருங்க, இல்லைன்னா அப்படியே விட்டால் கூட ஓகே தான். இப்போ பாருங்கள், தண்ணியே இல்லை, நல்லா வத்திடுச்சு, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்ட அந்த தேங்காய் இருக்கு இல்லையா, அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்ல உதிரி உதிரியாக இருக்குது. நீங்கள் வந்து இப்படி ஃப்ரை பண்ணாமல் டேரெக்டாக தேங்காய் ஆட் பண்ணும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டி ஒரு மாதிரி இருக்கும், அது துவரன் எடுக்கும்போதே என்ன சொல்ல கிளிக்கிளுன்னு வரும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், பாருங்கள் எப்படி இருக்குன்னு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ரொம்ப சிம்பிள், ஒரு சின்ன ட்ரிக் தான், யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா காரக்குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு நான் சொல்ல போகிறேன். ஒரு கடாயில் காரக்குழம்பு அப்படின்னாலே கன்ஃபார்ம் நல்லெண்ணெய் தான் நீங்கள் ஆட் பண்ணணும். நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன், நல்லெண்ணெய் தான் அந்த குழம்புக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்கப்புறமா நிறைய பெரிய சின்ன வெங்காயமும் பூண்டும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அப்புறமா ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான். ஃபஸ்ட்டு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ சின்ன வெங்காயம் போடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த குழம்பு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் சின்ன வெங்காயமும் கூடவே ஆட் பண்ணிட்டேன், நல்லா வதக்கிக்கலாம். சூப்பராக வதங்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன், அதுவும் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுவும் வதங்கிட்டு, அது வதங்கினதுக்கப்புறமா தூள் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், கொஞ்சமாக மல்லித்தூள், தேவைக்கு உப்பு. இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ நான் ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸில் புளியை வந்து கரைச்சி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் ஊற்றியாச்சு. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ புளி ஊற்றியாச்சு, இப்போ வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு காரக்குழம்பு. இந்த டைமில் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க, உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க.
கொஞ்சமாக உப்பு மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா கொதி விட்டுருச்சு. இந்த டைமில் கொஞ்சமாக காயப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயத்தூள் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. அது ஒரு விதமான ஃப்ளேவர் கொடுக்கும், ஒரு நல்ல மணமாக இருக்கும் குழம்பு. அவ்வளோதான், நம்மளோட காரக்குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் அதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இப்போது காரக்குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சீக்ரெட்டான ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெல்லம், சர்க்கரை. ஸோ வந்து கொஞ்சமாக ஜாகரி ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப கம்மியாக நான் வந்து தட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான், இப்போ நான் தாளிச்சு ஊற்றிருக்கேன். இது வந்து இதுவும் வந்து நல்லெண்ணெய் தான், நல்லெண்ணெய் கொஞ்சமாக கடுகு அப்புறமா ஒரு காஞ்ச மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு தாளிச்சு ஊற்றியாச்சு குழம்புக்கு. ஸோ நம்மளோட காரக்குழம்பும் ரெடி. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொரியல் பண்ணிடலாம். கொஞ்சமாக குக்கிங் ஆயில் ஊற்றிக்கோங்க, அதில் கடுகு போட்டிருக்கேன். கடுகு போட்டினதுக்கப்புறமா நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய பீட்ரூட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம். ஸோ பீட்ரூட்டும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வதங்கியாச்சு, அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவிக்கு உப்பு. ஸோ இந்த மூணு ஐட்டம்ஸ் தான் பொரியலுக்கு போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது பீட்ரூட் வந்து எப்போவுமே குக் ஆகிறதுக்கு வந்து டைம் ஆகும். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொரியல் வச்சிங்க அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, அழகாக அதுவே குக் ஆகிடும். பீட்ரூட் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாதான் அதை நல்லா குக் ஆகும். ஸோ நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ பீட்ரூட் நல்லா குக் ஆகட்டு, குக் ஆனதுக்கப்புறமா நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் நம்ம. இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் வற்றி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நான் மறுபடியும் கொஞ்சம் ஆயில் ஊற்றிக்கிறேன். சூப்பர்பா, ரொம்ப ரொம்ப எம்மியாக ஒரு பொரியல் ரெடி. சூப்பர்பா இருக்கும், சூப்பர்பான லஞ்சு, ரைஸு, அப்புறமா ரொம்ப கம கமன் காரக்குழம்பு, கட்டியாக தயிர், அதுக்கப்புறமா பீட்ரூட் பொரியல், நம்மளோட பீன்ஸ் கேரட் தவரன். செம்ம லஞ்சுங்க, செம்ம காம்போ. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் மறுபடியும் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.